Homer Premium Shirts. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. ஸ்டுடியோ கிரீன் கே இ ஞானவேல் ராஜா பெருமையுடன் வழங்கும் பிரபுதேவாவின் தேள். எழுத்து இயக்கம் ஹரிகுமார். பொங்கல் முதல் உலகமெங்கும் கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. அந்த காலகட்டத்தில் சிவாஜிக்கு மிகப்பெரிய போட்டியாக இருந்தவர் எம்ஜிஆர். அதை அப்போ நீங்கள் உணர்ந்தீங்களா? அது ஃபீல் பண்ணியிருக்கோம் யங்கில். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அவரை தெரியாது. ஸோ சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம ஸ்கூல் ஃபேன்ஸ், நம்ம ஃபேன்ஸ்லாம் பழங்குவது. பட் அது வேறு மாதிரி ஒரு இமேஜ் ஷேட்ராஜி. எனக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபன் ப்ரீமியர் ஷோக்கு பிரபு சார்லாம் போயிருந்தார். அப்போ அவர் பார்த்துட்டு இது பண்ண வரைக்கும், அப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் டே மேட்னி ஷோவுக்கு போனேன். ஹேஃப்ராஜ் கோபால் இருந்தார், டிக்கெட் வாங்கி கொடுத்து நான் போனேன். அப்போ அந்த இன்டர்வல் டைமில் திடீர்னு ஃப்ரண்ட்லாம் ஒரு சில சிலப்பு, சிவாஜியோட பையன் வந்து உட்காந்துருக்காரு. ஐம் ஜஸ்ட் 16-17 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அப்படியே வருது கூட்டணும், யார் சிவாஜி பையன் அப்படின்னு அப்படி வரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ ஏன்னா ஐ வாஸ் நியூ இப்போ மெட்ராஸில், எனக்கு தெரியாது. அப்போ என்ன அது ஒரு எதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களான் தெரியல. நான் வெளியே போகும்போது கூட எங்கே போகிறேன்னா அப்படியே தேட்டரில் கார் பார்க் பண்ணி கூட ஒரு 100 பேர் வந்து ஷோ முடிஞ்சு இறங்கி போகிறேன். இவர் ஏஃப்ராஜ் கோபால், அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் ஷாம் மாஸ்டர், யார் சாரோட ஸ்டண்ட் மாஸ்டர் ஷாம் சுந்தரா, அவங்களாம் நிற்கிறாங்க கீழே. அப்போ கோபால் கேட்டார், என்ன நம்ம எப்படி படம் ஃபர்ஸ்ட் டே மேட்னி ஷோ? ஐ செட் சார் ஈஸி 100 டேஸ் போகும் சார். ஐ குட் சென்ஸ் தட் சார் ஈஸி 100 டேஸ் சார் கேன் ரன் ஈவன் 25 வீக்ஸ்னு சொன்னேன். அதெல்லாம் அவர் நைட் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் வெளியே போகும்போது உள்ள கூட்டணை சுற்றிக்கிட்டு சாந்தி தாத்த கேட் வரைக்கும் ஒரு 100 பேர் வந்து கேட் நான் போகிறேன் சார், ஒரு நாள் டக்குன்னு மாலையை போட்டு விட்டேன். எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ். சாந்தி தாரு கேட்டில் ஒரு 100 பேர் கூட வந்தாங்க. தென் ஐ நியூ தட் த ஃபேன்ஸ் அப்படி தான் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் ப்ராப்ளம். அப்போ அந்த காலத்தில் பிகாஸ் ஆஃப் த பாலிட்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் ரைவல்ரி இருந்துச்சு. பட் மெயின்லி ஐ திங்க் ரைவல்ரி ஜாஸ்தியானது அவங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜியால், சித்தாந்தத்தில் தான். அப்புறம் இவர் 77 இவர் 72-73க்கு அப்புறம் அது போயிடுச்சு. அது உங்கள் பாட்டி தாத்தா இவங்களோட பழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? நானே சார். ஆமாம் சார், நான் இங்கே மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் தான் கிராண்ட் மதர் இறந்தாங்க. அப்புறம் தாத்தா அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இறந்தார். நம்ம ரத்த பாச படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இறந்தார். யூஎஸ் தேர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அது ஒரு ராஜயோகம்னு சொல்லுவாங்க அப்பாவுக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் திஸ் வாஸ் த க்ளோரி, இவரோட க்ளோரியஸ் ரைஸில் கூட்டத்தில் எல்லாம் பார்த்துருக்காங்க. அவர் தாத்தா வந்து 81 தான் இருந்தார். ஸோ அவர் என் அவர் கூட ரொம்ப அவருக்கு நான் ஒரு பெட்டு மாதிரி. ஸோ எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவார். தஞ்சாவூர் போனால், திருப்பதிக்கெலாம் போனால் கூட காரில் அவர் நான் தான் இருப்பேன். அவர் ஒரு டஃப் பர்சனாலிட்டி. எப்போவுமே கையில் ஈட்டி வச்சுருப்பார். ரூமில் பார்த்தீங்கன்னா சாட்டை கத்தி, ஆமாம் திருப்பாசி அருவாள்லாம் இருக்கும். பாம்பெல்லாம் நான் போயிருக்கேன். அப்புறம் நிறையா இப்போ கூட நிறையா பாம்பு தஞ்சாவூர்லாம். அப்போ பாம்பு வந்து கவுண்ட்லெஸ் இருக்கும், நடக்கும்போதே பின்னாடி க்ராஸ் ஆகும். அவர் ஈட்டி வச்சுட்டு அப்படி எடுப்பார். அது அது பயம்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். புல்லட்ஸ் கார் இருக்கும், சும்மா எல்லாம் சொல்லுவாங்க. பட் அவர் பார்த்தா புல்லட்ஸ் கார், பெரிய ஸ்கார், புல்லட்டில் அடித்து பெரிய ஸ்கார் இருந்துச்சு. அப்புறம் காதில் அந்த பட்டில் அடித்து ஒரு சைடு அப்வே டெஃப் ஃபைட்டர். அந்த டைமில் 1928 இறந்து போகிற வரைக்கும் ஒரு சைடில் காது கேட்காது அவருக்கு. அண்டு டஃப் பர்சனாலிட்டி. ஏன்னா அதுலேருந்து அப்பாவுக்கு அப்பா நான் ரொம்ப டஃப், ஃபிசிக்கலி டஃப் ஃப்ரெண்ட். அவரால் தான் என் கிராண்ட் மதர் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, பட் தாத்தா டஃப் கேரக்டர். இல்லை இந்த சினிமா உலகத்தில் ஒரு ஐடியல் கப்புள்னு சொன்னோன்னா சிவாஜி சாரும் அவருடைய மிஸ்ஸஸ் சொல்லலாம். உங்கள் படத்துலேயே ஒரு சீன் வச்சுருக்காங்க. உங்கள் படத்தில் சாப்பிட்டோட புடவை எடுத்து கையை தொடங்க ஃபர்ஸ்ட் டே வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டே எங்கள் தஞ்சாவூர்ல நின்று பார்த்துட்டு இருக்கேன். கை தேட்டர் பயங்கர கைத்தட்டல் இந்த சீனுக்கு. அது அதான் அம்மா நாங்கள் சாப்பிட்டு உட்காந்து இருப்போம், திடீர்னு நாப்கின் இருக்க அம்மா வந்து புடவையில் கைத்தட்டு அது அப்படியே எடுத்து உங்க படத்தில் வச்சாரு. உங்க அம்மா மிகப்பெரிய விமர்சகராமே. பிரமாதமாக சொல்லுவாங்க அம்மா படத்தை பற்றி. அப்படியா? ஆமாம். அவங்க சொன்னாலும் நிறைய இந்த இல்லை சுமாராக தான் ஓடும் படம்னா சுமாராக ஓடிடுச்சார்.
அப்போ எல்லாம் எந்த படம் பார்த்துட்டு எல்லாம் எனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறவங்க. இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஆனால் என் கூட ஃபஸ்ட் டே இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க. ஆனால் தமிழ் படம் அவங்க எனக்கு நான் நீங்கள் நீங்கள் எங்களை சொன்னீங்கல்ல, அவங்க சொல்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் பயந்துட்டுருப்போம். ஆ சுமார் இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ தான் பங்கு ஆகிடுவோம் எல்லாம். அவங்க சொன்ன மாதிரி ஆகிடும் சார். அப்படியா? எக்ஸலன்ட் ஜட்ஜ் ஆஃப் மூவிஸ் அவங்க. சூப்பர். எக்ஸலன்ட். கடைசியில் சந்திரமுகி தான் பார்த்தாங்க. ஃபஸ்ட் டே ஷோ பார்க்கும்போது என்னென்னா, இல்லை எனக்கு ஒன்றும் ஒன்றும் ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஸ்டுடியோ போகிறேன், எனக்கு அப்பா நினைவு நான் படமே ஒன்றுமே தெரியலன்னு நான் ஏடா இப்படி பயமா சொல்லப்பா அம்மா இப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வாசனில் வருவேன், அம்மா அந்த டிஸ்டர்ப் அந்த ஐவிஎம் ரெண்டாவது வாட்டி உடனே இது பாருங்கள் ரெண்டாவது வாட்டி இது ஆ இப்போ நல்லாயிருக்கு, முதல் வாட்டி தமிழ் படத்தில் எல்லாம் புடவை கட்டிகிட்டு ஆடுறாங்களேன்னு சொன்னாங்க. நல்லா ஓடும் வந்து தென் வி காட் கான்ஃபிடன்ஸ். அது அவங்க ஜட்ஜ் பண்ண கடைசி பார்த்த படம் தானே. ஸோ அது மாதிரி ஷீ இஸ் அ வெரி வெரி குட் ஜட்ஜ் ஆஃப் சினிமா சார். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கான்டாக்ட்ஸில் மெயின் பண்ணுறேன். அம்மாவும் அப்பா சொல்லி தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். தஞ்சாவூர்லாம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 கல்யாணத்துக்கு மேலே போகிறேன். அது அம்மா இன்சிஸ்ட் பண்ணுறது, அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவும் அவங்க போவாங்க. அப்பா மறைஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கூப்பிடுவாங்க, அம்மா சொல்லுவாங்க நீ ஒன்று விட்டுட்டீனா ஒன் அண்ட் ஹாஃப் ரிலேஷன்ஸ் ஒன் அண்ட் ஹாஃப் பீப்புள் யூ ஆர் மிஸ்ஸிங். சரி, அதனால தான் இன்னும் வந்து உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியிலே பெரிய சோஷியல் கான்டாக்ட்ஸ் உள்ள ஒரு ஃபேமிலி நம்ம ஃபேமிலி. பிரபு நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் டச். நான் ஊர் பூரா கல்யாணம் பூரா போயிட்டு வரேன், ஆல் ஓவர் தமிழ்நாடு எவ்ரிவேர் ஐ கோ ஃபார் ஆல் த வெட்டிங்ஸ். அந்த சோஷியல் கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்பா படத்தை பார்த்துட்டு அம்மா இந்த படம் அவ்வளோ சரியில்லைன்னு சொல்லி அப்பா இப்போ ஃபீல் பண்ணியிருக்காரா? இருக்குது சார். நம்ம நான் வந்ததுக்கப்புறம் சார் சில படங்கள்லாம் சுமாராக இருக்குன்னு இப்போது வந்து நம்ம அப்பாட்டே சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம சாப்பிட்டு வந்து பேசுவோம்ல, அப்போ சொன்னால் சுமாராக தான் இருக்குது, கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். அது மாதிரி ரெண்டு மூணு படம் சொல்லியிருக்காங்க. சின்ன நம்ம எடுத்து தீர்த்து மனிதன் தினம் பார்க்கல இந்த படம் அவங்க பார்த்துட்டு இருந்த ஐடியா நல்லா இருக்கு விடாது, எனக்கு கன்வின்சிங்காக இருக்கு தெரியுது. அப்புறம் நிறைய சில படங்கள் அப்படி இருக்குது சார், அது மாதிரி நம்ம பெட்டராக இருந்திருக்கலாம் அவங்க ஃபீல் பண்ணுது. அவங்க ரெண்டு பேர் இன்ட்ராக்ஷனில் நீங்கள் மறக்க முடியாத அனுபவம் எதாவது சொல்லுவீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு? அது நிறைய இருக்குது சார். இது இன்னொன்று இதை கிடைச்சி, பட் அவங்க எனக்கு வந்து அந்த எனக்கு முதல் வாட்டி எங்கள் அம்மா குக்கிங் தெரியும்னு தெரிஞ்சது எனக்கு வந்து ஷூட்டிங்கில் தான். அப்படியா? அண்ணன் ஒரு ஷூட்டிங் அப்போ திடீர்னு அப்பா வந்து அங்கே வந்து அந்த சில்வர் ட்ரவுட்டுன்னு ஒன்று ஒரு ஃபிஷ்ஷு ஊட்டியில் கிடைக்கும், அது வந்து அவலாச்சின்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே, அந்த பர்டிகுலர் ப்ரீடு ஃபிஷ் வந்து நான் சும்மா உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் போனால் எல்லாம் பார்ப்பேன். அந்த பர்டிகுலர் ப்ரீட் ஃபிஷ் வந்து ஊட்டியில் இருக்குது, அப்புறமா ஜப்பானில் தான் இருக்குது. அப்படியா? ஆமாம், அந்த பர்டிகுலர் ப்ரீட் ஆஃப் ட்ரவுட். அப்புறம் ஃபாரின் போகும்போதுலாம் அவர் ட்ரவுட் தான் வாங்காமல். அப்போ ஒரு வாட்டி அங்கே இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் கீழே நம்ம ஆளுங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க சொந்தக்காரங்க ஊட்டியில், அவங்க மேலே வேலை வந்து நம்ம தாஸ் பிரகாஷ் மேலே அந்த புட்டவனிங் எடுத்தாலும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் அங்கே அவங்க மேலே நடந்து வருவாங்க. அப்போ சொன்னாங்க என்ன என்ன அண்ணி இப்படி இருக்குன்னு கொண்டு வாங்க, கொண்டு வந்து சமைச்சாங்க சார் நைட்டு. இப்போ என்ன உங்களுக்கு சமையல் தெரியுமான்னு, ஏன் நல்லது டில் நான் 22 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா சமைச்சு நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது ஊட்டியில். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஒன்று ரெண்டு ஃபிஷ் தான் வரும். அப்புறம் எல்லோரும் அங்கே க்யூ நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அது சின்ன ஞாபகம் இருக்கு. அப்புறம் நம்ம லண்டனுக்கு போன ஷூட்டிங் பாலாஜி சார் படம் ரஜினி விஷ்ணுலாம் வந்துருந்தாங்க. அப்போ டெய்லி காலையில் வந்து அந்த சில்வர் ட்ரவுட் அங்கே வாங்கி அங்கே அம்மா குழம்பு வச்சு அப்பா கொஞ்சம் மீதி அப்படியே இது இது ஷூட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. சார் எல்லாம் உட்காந்து ஃபுல்லாக ரஜினி சார் எல்லோரும் அது சார் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த அப்பா 77 தான் தெரியும், எங்கள் அம்மா சமைக்க தெரியும். ஸோ சர்டன் திங்ஸ் அந்த அப்புறம் படங்கள் அப்புறம் அந்த ரெண்டு பேருக்குள்ள காமெடி ஏதாவது ஜோக் அடிப்பார், இதெல்லாம் அதெல்லாம் நிறையா ரேக் பண்ணுவார் மாவை ரொம்ப மனக்கலத்தை சமைச்சி ஸ்க்ரீமி. அவங்களுக்கு இந்த சுண்டடி சின்ன எலி பார்த்தா பயம் அவங்களுக்கு. அப்படியா? ஆமாம், அவங்களுடைய சோஃபா மேலே பெட்டு மேலே எழுதிக்கிறேன் பாம்பு கூட சாக்காடு போடுவேன். அதனால் பாம்பு நீ போய் நடந்துகிட்ருக்க சுரக்கூட்டியில் பாம்பு வருது, இல்லை அது எலி ரொம்ப பயம் எனக்கு. அது ஒரு வாட்டி கேட்டு மேலே கூப்பிடுறாரு அப்பா, ஏதோ வந்துடுச்சு எங்கேருந்தோ இவங்க பெட்டு மேலே இருந்து ஸ்க்ரீம் பண்ணுறாங்க எல்லாம், நாங்கள் ஓடுறோம், அப்பா நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க ரூமில். இவ்வளோ பெருசு அது. இப்போ நான் நினச்ச உடனே சிரிப்பு வருது. அவங்க கட்டில் பண்ணிட்டு ஸ்க்ரீம் பண்ணிட்டு இருக்கு, இது ஓடு இது சின்னது, அப்பா நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. வெடிய பார்த்தா அப்புறம் யாரும் தினமும் அதை பிடிச்சி வெடியே போய் விட்டுருவோம். அது ஒரு ரொம்ப தமாஷான இடம். அப்புறம் நிறைய பாட்டியை டீஸ் பண்ணுவார், ஆக்ட் பண்ணுவார்.
குட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் அப்பாவுடைய திரை வாழ்க்கையை திட்டமிட்டு அமைச்சதில் உங்களுடைய சித்தப்பா விசி சண்முகத்துக்கு மிகப்பெரிய பங்கு. ஆமாம் சார், அவரோட தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் எப்படிப்பட்ட நபர் விசி சண்முகம் சார்? அவர் வந்து அப்போ அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, அப்பா எங்கூட ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. அவர் ஏதாவதுன்னா அதே மாதிரி சின்னவரும் ஸ்ட்ரிக்ட்னஸ்னால் எங்கே சுற்றுறோம் இது போகிறோம் தான். அவர் எக்ஸாம் எல்லாம் சொல்லுவாங்க சார், எக்ஸாம் இப்போ தான் பசங்கள்லாம் 60 வாங்கி நான் கேட்குறேன். எங்கள் அப்பாவும் சுத்தமாக வந்தோடனே ஏய் பாஸ் ஆஃப் ஏன் பாஸ் பாஸ்னா ஓகே அவ்வளோதான் ஒன்னே டின்னர் வாழ கமான் குவாலிட்டி எப்படிலாம் இருக்கும் குவாலிட்டிஸ் பால்ஸுங்கன்னா டின்னர் நைட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போஷானி கொண்டு தான் அந்த ஹோட்டல் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போவோம் குவாலிட்டிஸ் கே லாட்ஜ்ஸ் பால்ஸ். அப்போ வாங்க டின்னர் ரெஸ்டாரண்ட் அது என்ன பார்ட்டி வீட்டில் உடனே ஆசம் நண்ணுல டே வாங்கடா என்ன ராமு பாஸ் ஆகிட்டேன் வாங்கடா. நான் 42 அப்போலாம் பெங்களூரில் 40 பாசிங் மார்க், மெட்ராஸில் ஈஸி 35, 42 வாங்கினா கூட தே டோன்ட் கேர், 60 வாங்கினா கூட தே டோன்ட் கேர் பாஸ். பட் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியவர தவிர இன்சைட் இஸ் வெரி சாஃப்ட் பர்சன். அது எனக்கு ஓல்டர் ஆனவங்க தான் தெரியும், மெட்ராஸ் வந்து படக ஆரம்பிச்சாலும் ஓல்டர். ஸோ என்ன ஆகிடும் என்ன என்னென்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ரெண்டு பேர் கூட ஒரு ரொம்ப தத்தம் போட்டு இதாவது வெயிட் பண்ணுவார். ஹி லை லெட் மீ எக்ஸ்பிளைன் மை செல்ஃப். அப்புறம் ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் சே ஒரு நாள் மறுநாள் கோவம் இருந்தாருனா கூட அப்புறம் நான் உட்காந்து அங்கே நான் இப்படி இப்படி பண்ணேன் ஐ டிட் திஸ் ராங் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ண முடியும். தேட் டைம் கேன்யூ விச் கண்ட்ரி இட்ஸ் கண்ட்ரிங் வித் சில்ட்ரன்னா நம்ம கோவ பசங்க கூட கோவமாக இருக்கலாம் தவிர வி ஷுட் ஹியர் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்ட். அது வந்து அவர் அலோவ் பண்ணி எனக்கு அது இது பண்ண வச்சார். ஏன்னா அப்போது யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் அவரும் திட்டிடுவார். அப்புறமா நான் தான் கேட்டு கேனைட் நான் சொல்ல முடியுமா நான் என்னான்னு அப்படியே சொல்லுவேன். அப்போ என்ன அப்படின்னு கேட்டேன். இது நான் கொஞ்சம் 30 இயர்ஸ் ஆனோட தான் ஐ மீன் 30 நான் 30 இருக்கும்போது தான் சார் இறந்து போனார். 25, 26, 32, 33 இயர்ஸ் கேனை எக்ஸ்பிளைன் ஓகே தேட் ஐ டூ தேட் டு மை சில்ட்ரன் அவள் எத்தனை எக்ஸ்பிளைன். ஏன்னா ஐ ஃபீல் அவன் பசங்க எக்ஸ்பிளைன் அவர் எப்படி மிஸ்டர் சண்முகம் சார் என்ன அலோவ் பண்ணாரோ அது பண்ணுவேன். பட் அவர் என்ன ஒன்று செஞ்சாருன்னா வேணும் 17-18 இயர்ஸ் ஓல்டு அப்பா வந்து ஒரு நாள் டெஸ்ட் மேட்ச் பார்க்கணுன்னு சொன்னாங்க பெங்களூரில் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா இங்கே மெட்ராஸ்க்கு வரும்போது இவர் ஃபாரின் போய்டார், 74 நம்ம ஃபாரின் போய்ட்றோம். அதில் இப்போ ஒரு நாள் டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும் என்ன செய்யறது நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ராஜஸ்தான் ரூங்டா பிரதர்ஸ்னு அவங்க தான் இந்தியா கிரிக்கெட் போர்டு பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்க பெரிய அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி ராஜஸ்தான் அவங்க ஃபேமிலி பசங்கள்லாம் என் கூட படித்தாங்க. ஸோ நான் ஃபோன் பண்ணி அப்பாவை கூட்டிகிட்டு வர முடியுமா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்குன்னு. இப்போ கூட பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பிட் வரும், அப்பா இப்படி செய்வார் இப்படி போவார் சின்ன பிட் வருது, போன வருஷம் வந்துச்சு. அது வந்து பெங்களூர் கிரிக்கெட் ஸ்டேடியமில் எடுத்தது வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில். ஒரு நாள் காலையில் போயிட்டு வந்தார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சின்னவர் கூப்பிட்டு உங்கள் அப்பா உன்னால் பார்த்துக்க முடியுமா ஒரு நாள் இது என்ன பார்த்து கிரிக்கெட் மேட்ச் உனக்கு தெரியுமா இந்த ராஜஸ்தான் ரங்டாஸ்லாம் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் ஈவினிங் கூட்டிகிட்டு வர முடியுமா ஹோட்டல்லாம் போனோம் நேராக போய் கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு அட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி 18 இயர்ஸ் ஓல்டு ஐ திங்க். ஸோ நான் அவரை பெங்களூர் கூட்டிகிட்டு போய் மேட்ச் பார்க்க வச்சுட்டு 20th பர்த்டேக்கு அப்புறம் மேட்ச் பார்க்க வச்சுட்டு அப்புறம் நோ நாட் பர்த்டே பிஃபோர் 18 இயர்ஸ் ஓல்டு மேட்ச் பார்க்க வச்சு அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஃப்ளைட்டில் திரும்பி கூட்டிகிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார் அந்த ஏஜில் அப்பாவை பார்த்துக்கிறது. ஏன்னா அவரை பார்த்துக்கிறது பெரிய விஷயம் சார். அங்கே வெளியே வந்தோடனும் பயங்கர இவர் கிரிக்கெட் பார்க்க வந்திருக்காரு, வெளியே வரும்போது பெங்களூர்லேயே பயங்கர கூட்டம் வரும் அந்த பார்க். அப்போ ரோஜாவன் ராஜா கூட சாங் எடுத்திருக்கேன் அவர் பைத்தியம் ஓட ஓடிக்கொண்டே இருப்பேன். அப்போ அப்போ ஸ்டேடியம் வந்து அது வரைக்கும் வந்துருச்சு அப்போ தான் அந்த ஸ்டேடியம். அப்போது பிரேக்கில் எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் வந்து அது ரொம்ப பேருக்கு அவருக்கு க்ளோஸாக தெரியும் சார். என்ஜினியர் பட்டோடி ரொம்ப க்ளோஸாக தெரியும். அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே மெட்ராஸில் மேட்ச் பார்த்துட்ருக்கோம் 1969 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். அப்போ இந்த ஸ்டேடியம் தான் இருக்கும், இதை பேம்பூவில் கட்டியிருப்பாங்க ஸ்டேடியம். அப்போது பிரேக்கில் வந்து அப்படியே வந்து பிளேயர் நம்ம இவர் வந்து டிஎன்சிஏல வந்து இவர் லைஃப் மெம்பர் அப்பா 011 நம்பர். ஆமாம் இவர் எம்ஜிஆர் சாரும் ஆமாம் ஜெயலலிதா அம்மா மூணு பேர் லைஃப் மெம்பர்ஸ். பட் இவர் தான் ரிமெம்பர் 011 தான் இவர் நம்பர். அப்போ இவருக்கு அந்த பெவிலியன் டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ அது 10 டிக்கெட் வாங்கிட்டு போவோம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட்டோடி நேராக பிளேயர்ஸோட இது வந்து பக்கத்துலேயே இருக்கும், அப்புறம் பிளேயர் கெஸ்ட் வந்து பின்னாடி இருக்கும் நமக்கு பின்னாடி.
ஸோ அவர் வந்தார். அப்பா வந்து திடீர்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பட்டவடி இப்படியே வந்தார். அப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு, சிவாஜி ஆயு அப்படின்னு எங்களுக்கு திருலேட்டா யார் நினச்சா பட்டவடி வந்து எப்போ இனோ அவனை ஏண்டா வேணா சின்ன வயசுலேயே தெரியாண்டா நினைக்கிறேன். வி திங்க் தட் ஈ டஸ் நோ பீப்புள், பட் பார்த்தா அவங்க பட்டவுடி கனிமாதிரி நவாபா பட்டவுடி கேப்டன் ஆஃப் இந்தியா வந்து சேர் மேலே கை வச்சுட்டு, அது மோஸ்ட் மெமரபிள் என்னதுன்னா டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொன்னார் அப்பாவை. இவர் ஒய் ஜஸ்ட் டேர்ன் அரவுண்ட் மேன் அப்படின்னு பட்டவுடி சொல்கிறார். அப்பா இப்படி பார்த்தா பின்னாடி லேடிஸ் ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்கேன், சி த கேர்ள் பிஹைண்ட் யூ, அந்த அம்மா இப்படி எழுந்துச்சு வேணும், ஐ எம் குட் மேரி ஹர். ஷர்மிளா டாகூர். அப்போ அவங்க அம்மா அவர் பட்டவடி போடணுன்னு சார் அப்படின்னு. அப்போ நன்னூல் அவங்க எதிர்க்கார், சார் நன்னு ஹஸ் ப்ராட் மீ டு யுவர் ஷூட்டிங் சார். எங்கே எது ஷூட்டிங்? அப்புறம் அண்ணா ப்ராட்டர் அவங்களாம் மெட்ராஸ் வந்திருக்காங்க பெங்கால். இவர் நன்னு பெங்கால் அசோசியேஷன். அப்போ பெங்கால் அசோசியேஷன் அப்பா வந்து பேட்ரன் துர்கா பூஜை. துர்கா பூஜை மெட்ராஸ் நடக்கும் முதல் புடவை நம்ம வீட்டிலேருந்து தான் பூஜைக்கு. அப்பா அம்மா போய் கொடுத்துட்டு ஷூட்டிங் போவார். அப்போ நன்னு சொன்னால் அப்போ தான் அது படிக்காத மாதிரியே பாகப்பிரவணி ஷூட்டிங் அந்த அம்மா வந்து உட்காந்துருக்காங்க ஃபுல் டே. அப்போ அங்கே தான் சொன்னாங்க அவங்க ஃபுல் டே சேட் அவுன் சார். அது மாதிரி இதெல்லாம் ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். பெங்களூர் அப்போ பிரசன்னா வெங்கட்ராகன் பிரசன்னாவோட நெஃப்யூ வந்து எங்கள்கிட்ட ஸ்கூலில் படித்தார். பட் இவங்கெல்லாம் வந்து அப்பா நேரம் எல்லாம் பெவிலியன் அப்பா வந்து வந்து ஹலோ ஹலோ சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் இங்கே மெட்ராஸ் மேட்ச் நடக்கும்போது ரூம் டாஸ்லாம் கிட்டத்தட்ட 5 days டெஸ்ட் மேட்ச்னால் 30 பேருக்கு சாப்பாடு வரும். அவங்க எல்லாம் நம்ம வீட்டு சாப்பாடு மதியானம் சாப்பிடுவாங்க. ஐம் டாக்கிங் த கிரிக்கெட் போர்டு, வெஜிடேரியன் நான்வெஜ். அப்புறம் இங்கே வந்து கிரிக்கெட் போர்டு, அதுக்கப்புறம் நிறையா நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் வந்திருக்காங்க. அவருக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும். தன்னுடைய சகோதரர்களோட சிவாஜியுடைய உறவு எப்படி இருந்தது? ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, பட் கொஞ்சம் ஜாஸ்தி பேச வேண்டிய நேரத்தில் சின்னவர் பேசுவார். ஹலோ ஹலோ தான் சின்னவர் ஜாஸ்தி. அவர் கூட உட்காந்து சாப்பிடவும் மாட்டார். ஆமாம் ஆமாம், செப்பரேட்டாக இருப்பார். ஸோ பெரியப்பா உட்காந்து சாப்பிடுவாங்க. இவர் சின்னவர் எப்போவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்பாகிட்டு இருந்தார். ஸோ அப்படி தான். பட் அதர்வைஸ் தேவால் எல்லா ஃபங்க்ஷன் வேவால் ஸ்டேயிங் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கோம். தம்பி மேலே பெரிய லவ்வும் அது பெரிய பெரிய சார். எங்கள் எனக்கு எனக்கு சொல்லி தான் சின்னவர் தெரியும், சின்னவர் சொல்லி தான் தெரியும். சின்ன வயசில் ஹாலிடே வர ட்ராமாலேருந்து வராதுல வீட்டுக்கு, இவரை கூட்டி தூக்கிட்டு போயிருக்காரு ட்ராமா இதுக்கெலாம் போய் அங்கே ஒரு வாரம் தங்க வச்சு. அப்போது அவங்களாம் இறந்துட்டாங்க. இப்போ காஸ்டியூம் சுவாமிநாதன்லாம் நடராஜன்லாம் அவங்க தான். அப்போ சின்னவருக்கு வந்து உடம்புல குடிக்க இவரும் உட்காந்துருப்பார். அவருக்கு குளிப்பாட்டி தலையெல்லாம் தேய்ச்சிட்டு அது அங்கே சொல்லி தான் தெரியும். ஒரு வாட்டி அந்த சுவாமிநாதன் திருசூலம் டைமில் அப்புறம் இறந்து போனார். அப்போ சின்னவர் எங்கூட வந்தார். சின்ன சுவாமிநாதன் இதெல்லாம் எனக்கு குளிப்பாட்டி, எனக்கு சோப்பு குளிப்பாட்டி, எண்ணெய் தடவி தலையெல்லாம் செய்வார். அப்போ தான் சொல்கிறார் 78 எப்படி நம்ம அப்பா கூட நான் போய் கூட்டிகிட்டு போவாங்க ட்ராமாவுக்கு, பக்கத்தில் படுக்க வச்சுருப்பார் நைட்டில். ரொம்ப பிரியம். பட் இவர் பயங்கரமான மிஸ்ஷிஃப். நம்ம கிராண்ட் மதர் வந்து அவர் தாங்க முடியாதா இவர் பண்ணுற மிஸ்ஷிஃப். சண்முகம் சார் பண்ணுற மிஸ்ஷிஃப். அப்படியா? ஆமாம், ரொம்ப படிச்சு அதில் தான் அவங்க ரொம்ப இதாக. ஏன்னா ரொம்ப யங்கஸ்ட் அவர், ரொம்ப மிஸ்ஷிஃப். பட் ரொம்ப பெரிய அவர் ஃபுட்பாலில் ஆடுவார் டெய்லி. அப்போ அந்த சங்கிலாண்டு போகிற நம்ம வீட்டிலேருந்து ஃப்ளாஸ்கில் காஃபி எடுத்து போவாங்க அவருக்கு. அப்புறம் நல்லா படிக்கிறான்னு சொல்லி தான் அப்பாவுக்கு வந்து ரொம்ப அவர் படிக்கலன்னு சொல்லி அவர் வந்து இங்கிலாண்டுக்கு அவர் அனுப்பிச்சார். ஜமால் முகமதில் பியூசி பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இங்கிலாண்டுக்கு போய் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிச்சுட்டு வந்தார். உங்களுடைய சித்தப்பா விசி சண்முகத்திட்ட நிர்வாக ரீதியாக நீங்கள் கற்றுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம்னு எதை சொல்லுவீங்க? ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு. பட் ஆல்சோ சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி ட்ரை டு ஹெல்ப். ஒன்றே ஒன்று, ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கணும்னு நினச்சவங்க அப்போ அவங்களுக்கு தே ஹேஸ் ஆல்வேஸ் செட் தி மெட் பி ஸ்ட்ரிக்ட் த ப்ரொடியூசர் காஸ் கட் பிகாஸ் இன்னும் ரொம்ப பேர் தே டேக் ட்ரை டு கெட் அட்வான்டேஜ் கேஷ்லாம் கொடுங்காமல். பட் அவர் இல்லைன்னு விட்டு. பட் வந்து ப்ரொடியூசர் இருந்தால் தான் நம்மளாம் எடுக்க முடியும். ஆக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூசர் இல்லாமல் யார் படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கரெக்ட். அது வந்து ரொம்ப அடித்து அது கற்றுக் கொடுத்தாரு. ப்ரொடியூசர்லாம் இல்லைனா எங்கள் எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லையா? ப்ரொடியூசரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, எக்ஸிபியூட்டர் இல்லைனா அவங்க இந்த சினிமா தான் கரெக்ட். இப்போது உங்களுக்கு இருக்க ஓடிடி பண்ணிங்க, ஓடிடி மட்டும் தனியாக எடுத்து விட்டுடலாம். பட் தென் அது பிக் கலெக்ஷன்ஸ், பிக் ப்ராஃபிட்ஸ், பிக் சேலரிஸ் எப்படி பார்க்க முடியும்? அது வந்து ரொம்ப தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஒரு சண்முகம் சார். நானும் சின்னவர் மாதிரி கொஞ்சம் பசங்கள் நம்ம பிரபு சார்லாம் எனக்கு ரொம்ப யங்கராக இருந்ததால் ஒன்லி வென் யூ காட் ஓல்டாக நாங்கள் பழக ஆரம்பித்தோம் ஜாஸ்தி. என் சிஸ்டர்ஸ் கூட நான் ரொம்ப வருஷம் பழகினேன், சின்ன வயசு பழகலை ஜாஸ்தி. ஸோ நான் கொஞ்சம் அலூஃபாக இருப்பேன் எல்லாத்துக்கூட இருந்தது.
அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐம் ஸ்பெண்டிங் வித் சண்முகம் சார். கரெக்ட். பசங்கள் சொல்ல கிட்டாதீங்க பயப்பட வரப்போ. அப்புறம் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தோடனே அங்கிளோட க்ளோஸ் ஆனேன். ஸோ ஆனால் அவர் கூட இருக்கிறதால யாரும் கிட்ட வர மாட்டாங்க. நான் அவர் கூட இப்போ சாப்பிட்டு பெங்களூர் தான் அவர் கூட படுத்துவங்க ரூம்லேயே இருப்பேன் நான். அப்புறம் அவர் ரூம்லேயே ஷவர் பண்ணிட்டு வெளியே வருது. நான் சொன்ன மாதிரி அவர் சட்டையை பிடிச்சிட்டு நடந்து போவேன் எங்கே போனாலும். ஸோ இவங்க யாரும் கிட்ட ஜாஸ்தி வரமாட்டாங்க. ஸோ கொஞ்சம் அலூஃப் ஆஸ் யூ கோட் ஓல்டர் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் எல்லோரும் கூட தான். சின்ன வயசில் பிரபுக்கு உங்களுக்கு சண்டை எதாவது வந்திருக்கா? அதெல்லாம் சின்ன வயசில் பிகாஸ் ஆஃப் ஏஜ் டிஃப்ரென்ஸ் சார். அப்புறம் ஸ்கூலில் நான் ரொம்ப சீனியர் ஆகிட்டேன், எனக்கு ப்ரீஃபெக்ட். பிரபு திரைப்படங்களில் நடிக்கணுன்றது யார் எடுத்த முடிவு? இல்லை சார், அப்படி இல்லை சார். திடீர்னு சிவிஆர் வந்தார் ஆஃபீஸ்க்கு சின்னவர் பார்க்குறது. என்ன இது பிரபு வந்து இந்த சந்திரமுகி படம் தயாரிப்பில் இருந்தபோதே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையன்னு நீங்கள் எப்படி கணிச்சிங்க? எனக்கு ரஜினி சாருக்கு இனியும் இசை ராமு சில்வர் ஜூப்ளி படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரஜினி சார் நானும் வாசம் மூணு பேர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.